இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை பார்த்ததில் மிக்க சந்தோஷம். கர்த்தரும் இரட்சகருமாகிய தேவன் நாள் வரையிலும் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்தார். கடந்த மாதம் முழுமையாக கண்ணின் கருவாய் காத்தார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையின்படியே அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அநேகருடைய வாழ்க்கையில் பயத்தினுடைய சம்பவங்கள், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று வியாதியினுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக காணப்படும். ஒரு சிலர்லாம் பயந்தாங்க, எனக்கு எதாவது நடந்துருமோ, எங்கள் வீட்டாருக்கு எதாவது நடந்துருமோனு. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்ற வார்த்தையின்படியாக யாருக்குமே எந்த விதமான சேதமும் வரல. அந்த தொற்று வியாதி ஒருத்தரையும் தொடலை. கர்த்தர் சபையார் அற்புதமாய் பாதுகாத்தார். அதற்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவார. தொடர்ந்து இந்த மாதத்துக்குரிய வாக்கை நம்ம படிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் கூட நான் சொன்னேன், சண்டை ஆராதனையில் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றவாறு அல்லது தேவன் பார்க்கிற விதமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் இயற்கையாக பார்க்கக்கூடிய காட்சிகள் வேற, தேவன் பார்க்கக்கூடிய காட்சிகள் வேற. தேவன் ஒருத்தரை பார்த்தார்னா பாவிய வருங்கால தலைவனாக பார்க்கிறார். ஒரு ஆண்டவர் பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்த்தா அவனுடைய எதிர்காலத்தையே பார்க்கிறார். நாம் பார்த்தோம்னா அவனுடைய கடந்த காலத்தை பார்ப்போம், நிகழ்காலத்தை தான் பார்ப்போம். அப்போ தேவனுடைய பார்வைக்கு ஏற்றவாறு நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நேற்றைய தினத்தில் ஆராதனையில் தியானித்தோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் நினைக்கலாம், சூழ்நிலை மாறும், நிலைமை மாறிடும், இயல்பான நிலை திரும்பிடும், நல்லா வந்துடுவோம்னு நினச்சிருப்போம். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய கிரியைகள் நிச்சயமாக மாறும், அந்த நினைக்கிற மாதிரியே நடக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமான சோர்ந்து போக வேணாம். ஆண்டவருக்கு எல்லாமே நன்றாய் தெரியும். அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அநேகர் கேட்பது உண்டு, எதனால் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள், யார் செய்த குற்றம், யார் இதற்கு காரணம், ஊழியக்காரங்க காரணமா, சபையார் காரணமா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் காரணமா, யார் செய்த தவறுனால இப்படி ஒரு நியாயத்திருப்போ அல்லது இப்படி ஒரு வாதை, எதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி பலருடைய கேள்வியாய் காணப்படலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, கேள்விகளை கேட்பதை தவிர்த்து நாம் தேவ சமூகத்தில் போய் அவரை அண்டிக்கொள்வோம். தேவனுடைய கரத்தில் விழுவது நலமாக இருக்கும். தேவனை சார்ந்திருப்பது நமக்கு நலமாக இருக்கும். அவரே ஏற்றதை சரியாய் செய்யக்கூடியவர். நாட்களில் நிச்சயமாக ஆண்டவரை நாம் அணுகுவோம். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்வோம். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை அழுத்தம் வந்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்குள்ளே இந்த வார்த்தை பேசணுன்ற ஒரு ஏவுதல் இருந்தபடினால இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செப்பனியா 3:14-15. சீயோன் குமாரத்தியே கிம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இறுதியத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இனி தீங்கை காணாதிருப்போம், இனி தீங்கை காணாதிருப்பாய். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடித்து சொல்லுங்கள், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கான சம்பவங்கள், தீங்கான காரியங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வர்றதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் புறப்பட்டு வருவதில்லை, கடந்து வருவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க போகிறோம். அப்போ இதுவரைக்கும் நடந்தது அப்போ ஆண்டவர் இல்லையா? அப்படி இல்லை அர்த்தம். ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விடுதலையை தர, அல்லது ஒரு சுகத்தை தர, அல்லது நம்ம வாழ்க்கை நிலைகளை சீரமைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும் எந்த காரியங்கள் எந்த சூழ்நிலையில் எதை எப்படி செய்யணும். ஆக ஆண்டவரை அண்டிக்கொள்வோம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆண்டவரை பிடித்து கொள்வோம், அவரை விசுவாசித்திருப்போம். தீங்கு நம்மை அணுகாது, தீங்கு நம்மை தொடர முடியாது. ஆண்டவர் சொல்றார், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் ஆக்கினிகளெல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். அன்பான
தேவ ஜனமே, இந்த நாள் வரையிலும் நம் சபையாராய் கூடி சேர்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், பண்டிகையை ஆசிரிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கலாம், எத்தனையோ விதத்துல நாம் சிதறிந்து ஆங்காங்கே நாம் மறைந்திருக்கிறோம், அல்லது நாமே இல்லத்திலிருந்து ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றார், நான் மீண்டும் அவங்களை கூட்டி சேர்ப்பேன். வார்த்தையை கவனிங்க, உன் தேவநாயக கர்த்தரே பாருங்க, உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையினால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக்கொள். ஆக என் அன்பான தேவ ஜனமே, சரியாய் புரிந்து கொள்ளுங்க, இனி தீங்கை காணாதிருக்கும், இனி நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நடக்காது, இனி எங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்காது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், இந்த நிலைமை மாறும். கர்த்தரை விசுவாசிப்போம். இதே சொல்லிட்டு இருப்பீங்களா, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலையே, கவலைப்பட, கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச அந்த வார்த்தையின் வல்லமை காரியங்களை மாற்றி அமைக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தையுடையவர்கள் நாம் பயந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி தீங்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இருக்காது. இந்த மாதம் தீங்கு இல்லாத ஒரு மாதமாக சொல்ல போகிறாங்க. நிச்சயமாக நற்செய்தி கேட்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை மாறப்போகுது. நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாக போகுது, ஒரு மாறுதல் உண்டாக போகுது. கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம், கர்த்தருடைய கிரியைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். நம்ம சபையாக இன்னுமாய் கூட கூடி வர போகிறோம், கர்த்தருடைய கிரியைகள் நடக்க போகுது. பண்டிகையின் ஆசிரிப்பு இல்லாமல் சஞ்சலப்பட்டோம்ல, தவிச்சோம்ல, நொந்து போயிருந்தோம்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் சூழ்நிலையை மாற்ற போகிறார். கர்த்தருடைய கிரியை இந்த மாதம் நடக்க போகுது. பயப்படாதீங்க, அசந்து போகாதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம், நம் தேசத்தில் கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம். ஆக அவரை அண்டிக் கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், இனி தீங்கை காணாதிருப்பாய். குறைந்தபட்சம் ஒரு மூணு முறை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய் சொல்லிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்ப்போம். ஆக இந்த மாதத்தினுடைய வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய், அந்த வார்த்தையை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது மகிழ்ந்து கலிகூர், சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரதியே உன் முழு இறுதியத்தோடும் மகிழ்ந்து கலிகூர். அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்கள் வரையிலும் நொந்து போய் புலம்பிட்டு பல காரியங்களை எதிர்பார்த்து அப்படியே அந்த வடுக்கள், அந்த ரணங்கள், பல நஷ்டங்கள், வேதனைகள், காயங்கள், மன அழுத்தங்கள், மன உளைச்சல்ல பீடிக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், மகிழ்ந்து கலி கூறு, எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை ஆராதிங்க. இந்த மாதம் நல்ல சத்தம் ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு பாடுங்க. ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க துதிக்க, ஆண்டவரை புகழ புகழ தேவனுடைய கிரியை நடக்கும். எப்படி ஆராதிக்கணும், எப்படி துதிக்கணும், இதற்கு ஒரு பெரிய ஒரு பாட்டியை எழுதியிருக்கார் ஆபுகுக். அற்புதமான ஒரு பாட்டியை எழுதியிருக்கிறார் பாருங்க, அவருடைய பாட்டியை நாம் பாடுவோமே. ஆபுகுக் 3:17 பதினேழாம் வசனம், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல் தானியத்தை விளவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலச்சு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கனி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆபுகுக் சொன்னது போல, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பழமுண்டாகாமற் போனாலும், ஒளி மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்களில் தானியங்கள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த மாதம் அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கு, நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் நல்ல ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், நான் நல்ல ஆண்டவரை துதிச்சு பாட போகிறேன், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். இனி என் வாழ்க்கையில் தீங்கு அணுக முடியாது, இனி என் பட்டணத்தில் தீங்கு வர முடியாது, இனி என் சபையில் தீங்கு வர முடியாது, இனி என் தேசத்தில் தீங்கு வர முடியாது. நான் கர்த்தரை உயர்த்தி பாட போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். மகிழ்ந்து கலிகூர், சீரன் குமாரியே கெம்பிரித்து பாடு, மகிழ்ந்து கலிகூர், சத்தமாக ஆர்ப்பரி. ஆக இந்த மாதம் ஒரு ஆராதனைக்காக, ஆராதனையின் மாதமாக வைங்க, நல்லா பாடி ஆராதிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டரை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏதாவது செய்ததான் ஆண்டரை துதிக்க முடியும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்ற வார்த்தையின்படி அவர் அப்படியே உயர்த்தி பாடும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், இனி தீங்க காணாதிருப்பீங்க. ஆக முதலாவது நல்ல ஆண்டவர் ஆராதி, நல்ல ஆண்டவர் ஆராதி. இரண்டாவது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. வேதம் சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்.
ரெண்டாவது விஷயம், நம்முடைய உணர்வுகள் அல்லது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் கூடுகிறார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், இயேசுநாதர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் மேல இருக்குது, நான் கர்த்தருடையவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நிச்சயமா எந்த தீங்கை நான் அணுக முடியாது, எந்த பொல்லப்ப என தொட முடியாது, எந்த தீங்கை என் வழியை வர முடியாது, நான் ஆசுவாதத்தின் பாத்திரம், நான் ஆசுவாதத்தின் ஊற்று, கர்த்தன் மூலியமா வெளிப்பட போகிறார், கர்த்தனோடு விடைபட போகிறார், என் மூலியமா இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்ற உணர்வோடு இருங்க. அந்த கான்சியஸோட, அந்த ஸ்பிரிட் கான்சியஸ், அந்த பிரசன்ஸ் கான்சியஸோட இருப்போம், அந்த எண்ணத்தோடே இருப்போம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன். இதையே பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலத்தை பாருங்க. அவரோட பிரசன்னத்துல களி கூறுங்க, அவர் பிரசன்னத்துல களி கூறுங்க, அவர் பிரசன்னத்துல அப்படியே அந்த உணர்வோடு இருங்க. எனக்கு கூட ஆண்டவர் இருக்கிற, எனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பணம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அந்த காரியம் இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கு, வறட்சியா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றேன், உங்க கூட இயேசு இருக்கிறார். எது இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு இருந்தாருன்னா அங்க நிச்சயமா கழிகூறுதல் உண்டாகும். இயேசு இருந்தார்னா அந்த இடத்துல குறைவுகள் நிறைவாய் மாறும். எல்லாரும் தத்தளிக்கலாம், ஆனா இயேசு இருந்தா அந்த சந்தோஷம் உண்டாகும். காணா ஒரு கல்யாணத்துல அழைக்கப்பட்ட போது இயேசு இருந்தார், அங்க இயேசு இருந்தார், இயேசு இருக்கிறார். அந்த உணர்வு, இயேசு இங்க இருக்கிறாருன்ற எண்ணம் மரியாளுக்கு இருந்தது, இயேசு இங்க இருக்கிறாரு. ஆனா கல்யாணம் வீட்டாருக்கு திராட்சை ரசம் இல்லைன்ற எண்ணம் உண்டாச்சு. ஏசு ஐயோ திராட்சை ரசம் இல்லையே, என்ன பண்றது, பத்தாம போயிடுச்சேன்னு மரியாள் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொன்ன வார்த்தை, தண்ணீரை நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்புனாங்க. சாதாரண தண்ணி, மனமற்ற தண்ணி, நிறமற்ற தண்ணி, ஓ ருசியுள்ள தண்ணியா, ஓ திராட்சை ரசமா மாறிடுச்சு. இயேசு இருந்தா அற்புதங்கள் நடக்கும். இயேசுக்குள்ள இருக்கிறாருன்ற அந்த உணர்வோடு இருங்க, அற்புதங்கள் நடக்கும். இயேசுக்குள்ள இருக்கிறார், இயேசுவோடு நான் இருக்கிறேன், அந்த உணர்வு, அந்த உணர்வு தான் இந்த மாதம் அதிகமாக தேவை. மற்றதை கவனிக்காதீங்க, மற்ற காரியங்களை போட்டு சிந்திக்காதீங்க. எது இல்லையோ அதை குறித்தே கவலைப்படாதீங்க. இருக்கிறதை பாருங்க, உங்களுக்குள் இருப்பவரை பாருங்க. இல்லாததை குறித்து கவலை வேண்டாம், உங்களுக்குள் இருப்பவரை பாருங்க, எல்லாம் தானாக வந்துடும். அன்பான தேவஜனமே, ஆண்டர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம், ஆண்டு சொல்ற வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த மாதத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாக போகுது. இந்த மாதத்துல ஒரு பெரிய கிரி நடக்க போகுது. கர்த்தர் ஒரு சூழ்நிலையை மாற்றி அற்புதமாய் நம்மளை கூட்டி சேர்க்க போகிறார். அவர் சொல்றாரு, சஞ்சலப்பட்டவங்களை நான் கூட்டி கொள்வேன், அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல அநேகரை கூட்டி சேர்க்க போகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்பட போகுது. அவர் நம் மீது சந்தோஷமாய் மகிழப் போகிறார். அவர் நம் மீது சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார். நம் மேல் அவர் கம்பீரமாய் கழி கூற போகிறார். திருச்சபையே பயப்படாதீங்க, திருச்சபையே புலம்பிடாதீங்க, திருச்சபையே முடங்கிடாதீங்க, கம்பீரித்து பாடுங்க, நல்லா ஆராதிங்க. தேவ பிரசனம், ஆண்டவர் என்னோட இருக்கிற அந்த உணர்வோடு இருங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்கு அச்சவம் பண்ற இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இந்த மாதம் உங்க தேவைகள் எல்லாம் அற்புதமா சந்திக்கப்படுவதாக. இந்த மாதம் உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய மகிமையின் சன்னிதானத்துல எல்லாமே நிறைவாக்கப்படுவதாக. அச்சவம், நன்றி ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நேரம் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த கிரியைகள் வெளிப்படுவதாக, இந்த கிருபைகள் பெருகுவதாக. இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்ற வார்த்தை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும், தடைகள் நீங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வெளிப்படட்டும். எங்க தேசத்துல, எங்க சமுதாயத்துல, எங்க பட்டணத்துல, எங்க திருச்சபையில இந்த மாதம் ஒரு பெரிய மறுரூபத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களில் மகிழப்பட போறதுக்காக, மகிமைப்பட போறதுக்காக மனதாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே வெளிப்படும் ஆசீர்வது. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. பிதாவாக என்னுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் யாவரோடும், நம் குடும்பத்தோடும் கிறிஸ்து இயேசு வருகை வருகை வந்து காத்துக்கொள்வதாக. ஆமே. ஆமே. காட் பிளஸ் யூ.